நடுநாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் நாம் இப்போது இருப்பதும் பத்தாவது அத்தியாயத்திலே சுமார் நடுவான அத்தியாயத்திலே தான் இருக்கிறோம் நாம் வந்து சேர்ந்திருக்கும் இடமும் நடுநாட்டு திருத்தலத்திலே முதலாவதாக கொண்டாடப்படுகிற திருக்கோவலூர் என்னும் திருத்தலத்திற்கு திருக்கோவலூரிலே திருவிக்ரம பெருமாளாக பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் இவ்வெம்பெருமான் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார் மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போன மூன்று லோகங்களை மீட்டு இந்திரனுக்காக கொடுத்தாருங்கிற கதை நாம் எல்லாருமே அறிந்தது இப்ப நாம பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலிருந்து எல்லா பொருட்களையும் குழு குழுவாக எடுத்து அவற்றுக்குள் பிரதானமானவனாக நான் இருக்கிறேன் எல்லாமே என் சொத்துத்தான் என் செல்வந்தான் என் நியமனப்படிதான் நடக்கும் என்று கண்ணன் சொல்லிக்கொண்டு வருகிறார் இதை நிரூபிக்கிறா போலேதான் திருவிக்கிரம அவதாரமே நிகழ்ந்தது பகவானுடைய சொத்தாக அத்தனை செல்வங்களும் இருக்கும்போது அதை யாரேனும் ஒருத்தர் பறித்து போனால் பார்த்து கொண்டு வெறுமனே இயக்க இயலமா அது முடியாமல் தான் வாமனனாக திருவதாரம் பண்ணி மூன்றடி மண் கேட்டு பிக்ஷை எடுத்து பெற்று ஓரடியாலே கீழோகத்தையும் மற்றோரடியாலே மேல் உலகங்களையெல்லாம் அளந்து மூணாவது அடி வைப்பதற்கே இடமில்லை என்று மகாபலியனுடைய கர்வத்தை அடக்கி இழந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுத்தான் ஆனாலே நாம் எல்லாரும் பெருமானுடைய சொத்துன்னு தெரிந்து கொண்டு விட்டோமின்னால் நம்மை இழப்பதற்கு அவன் தயாராக இல்லை பிச்சை எடுத்தாவது என் சொத்தை காப்பாற்றி கொள்ளுவேன்கிறதுலே மிக உறுதியோடே பெருமான் இருக்கிறான் அப்படி திருவிக்கிரம பெருமானை சேவிக்கும் போதெல்லாம் ஓ பத்தாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தமே உருவு கொண்டு நிற்கிறதோ என்று நமக்கு தோணும் இத்திருத்தலத்தை பாடின திருமங்கி ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம் என்னும் பிரபந்தத்திலே மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்த்தியேல் வாழலாம் மடநெஞ்சமே என்று தன் நெஞ்சுக்கு உபதேசித்தார் நெஞ்சே பெருமானை எளிதாக அனுபவிப்பதற்கு வழி சொல்லுகிறேன் எட்டு எழுத்துக்களோடே கூடின திருமந்திரம் நாராயண நாமத்தை உள்ளடக்கியது அதை சொல்லி சொல்லி அது கொண்டே பெருமானுடைய அவயவங்களின் அழகு பெருமானுடைய குணங்கள் இது எத்தனையும் நீ அனுபவிப்பாய்னு சொன்னார் நெஞ்சும் சொல்லி பார்த்தது ஆனால் கஷ்டம் புரிந்து போயிற்று வெறும் எழுத்துக்களை கொண்டு எங்களாலே உயர்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள முயலாது ஆகையால் ஆழ்வீர் எங்க கண்ணுக்கு நேர உயர்ந்த தத்துவத்தை காட்டினீர்னால் பார்க்கிறோம் என்று நெஞ்சு சொல்லித்து அழ்வார் யோசித்தார் உலகத்தையெல்லாம் அவனிடத்திலே படைத்து குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் திருமந்திரத்தினுடைய பொருள்களெல்லாம் புதிய பெற்றவனாய் எந்த எம்பெருமானே நம் நெஞ்சுக்கு கண்முன்னே காட்டி கொடுக்க யோசித்தார் உடனே தன் நெஞ்சுக்கு தெரிவித்தார் புறப்படும் நெஞ்சே பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே நாம் புறப்பட்டு திருக்கோவலூருக்கு செல்வோம் அங்கே திருவிக்கிரம பெருமாள் இருக்கிறார் அவர்தான் திருமந்திரத்தின் உருக்கொண்டே இருக்கிறார் உலகத்தையே தான் அளந்து தன்னதென்னு காட்டிக் கொண்டார் அப்ப அவனை சேவிச்சுட்டோம்னால் நாம் அத்தனை பேரும் அவன் சொத்து அவன் உடமகள் அப்படிங்கிற நல்லெண்ணன் நமக்கு ஏற்படும் அந்த எண்ணம் ஏற்படுவதற்காகத்தான் இப்போது நாம் திருக்கோவலூருக்கு வந்துள்ளோம் கோவலூருங்கிற பேரேன் ஏற்பட்டது கோவலன் கண்ணன் கோபாலன்ங்கிற வடமொழி தமிழாக கோவலனாய் ஆயிற்று கண்ணனேதான் கோவலன் அந்த கோவலனுடைய ஊருங்கிறபடியாலே திருக்கோவலன் ஊர் திருக்கோவலூர் என்று மருவி நிற்கிறது அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல கண்ணனா இருந்தான் திருவிக்ரமன் இவ்வளவு நேரம் பார்த்தோமேனா முத முதல்ல இருந்தது கிருஷ்ணன் தான் அதனால இப்போது நாம் இந்த க்ஷேத்திர புருஷனான வேணுகோபால கிருஷ்ணனை சேவித்து கொண்டிருக்கிறோம் மூலமூர்த்தி வேணுகோபாலனாக இருக்கிறார் உற்சவமூர்த்தி ராஜகோபாலனாய் இரண்டு திருக்கரங்களோடே ஒரு கையால் ஒருவன் தன் தோழவுண்ணி ஆனர இனம் மீள குறித்த சங்கம் அழ்வார் பாடிய படிக்கு ஒரு கையிலே சகாவின் தோலை உண்ணிக்கொண்டு மற்றொரு கையிலே ஷாட்டை பிடித்து கொண்டு மன்னார்குடி கோபாலனை போலவே செய்வ சாதிக்கிறார் முதல்ல இவரை சேவிச்சு விடுவோம் அப்புறம் தான் அவர் க்ஷேத்திரத்தில் யாரையும் நாம் சேவிக்க முடியும் ஆனால் வியப்பு என்னென்னா எந்தெந்த தேவதேசத்தில் க்ஷேத்திரத்துக்கு அதிபதியாக ஒரு பெருமாள் இருப்பரோ அவருக்கு பிரசித்தி குறைஞ்சி போடும் ஆனால் வந்து சேர்ந்த பெருமாளுக்கு பிரசித்தி ரொம்ப அதிகமாக போடும் அதை திருவேங்கடத்திலும் பார்க்கலாம் திருக்கோவலூரிலும் கண்டுகொள்ளலாம் ஆதி வராகக்ஷேத்திரம் திருமலை வராக பெருமாள் தான் முதல்ல அங்கே இருந்தவர் அவரிடத்தில் அனுமதி பெற்று கொண்டு தான் ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடேசன் தவம் புரிவதற்கு வந்தார் ஆனால் இன்னைக்கு யாருக்கு சேவிச்சின்னு போயிட்டுருக்கோம் அதை போலத்தான் இங்கேயும் இப்போ வேணுகோபாலகிருஷ்ணன் முன்னாடி இருக்கிறார் அவரை தொழுதுதான் ரிஷிக்கு பெருமாள் ஆயனாக திருவிக்கிரம பெருமாளாகவே காட்சி கொடுத்திருக்கிறார் அதனால் ஆயன் கண்ணன் கண்ணன் தான் முத முதல்ல இந்த இடத்துல இருந்தார் பின்னர் பெருமாள் எப்படி திருவிக்கிரமனாக சாதித்தார் என்னால் இது மிருகுண்டு மகரிஷிய பத்தின ஒரு அற்புதமான சரித்திரம் அந்த ரிஷி பெருமாளை சேவிக்க வேணும்னு ஆசை கொண்டார் எங்கெங்கோ வடதேசத்திலே போய் தவம் புரிந்தார் கடைசியில் பிறமனை குறித்து தவம் புரிந்தார் அப்ப அவர் சொன்னார் நேரே சென்று திருக்கோவலூர் அந்த இடத்திலே இருந்து பெருமான ஸ்தோத்திரம் பண்ணும் இதுக்கு தட்சிண பினாக்கினு சொல்லுவர்கள் தென் பெண்ணையாருன்னு தமிழிலே சொல்லுகிறோம் அந்த ஆச்சங்கரையிலே இருந்து ஆயனாருடைய இடத்திலிருந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணும் காட்சி கொடுப்பர் என்று பிரம்மா சொல்ல இங்கு வந்து மிருகண்டு மகர்ஷியும் தவம் புரிந்தார் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமே தான் இருக்கிற கோவில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த இடத்துல அந்த ஆசிரமத்துல பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அதே இடத்துல திருவிக்கிரம பெருமான் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார் மிருகண்டு மகர்ஷி ஆசிரமத்தின் கழி அவர் இருந்து கொண்டு தபஸ் புரிந்து கொண்டிருந்தார் பெருமானை பிரார்த்திக்க ஷடார் என்று ஒரு நாள் எம்பெருமானவருக்கு சேவை சாதித்தான் சிரவண நட்சத்திரம் இந்த திவதேசத்து எம்பெருமானுக்கு திருவிக்கிரமன பெருமானாக ஆழியழ சங்கும் வில்லுமழ திச வாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ முடி பாதமழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு நம்மாழ்வார் பாடினபடிக்கு நீண்ட நெடிய தன் உருவத்தை காட்டினான் இதோ நாம் முதலில் வர்ணத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சித்திரத்திலிருந்து பெருமானுடைய மூலவர் காட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துப்போம் மேல்லோகத்தையெல்லாம் ஒரு திருவடியால் அளந்தான் கீழே மற்றொரு திருவடியாலே அளந்தான் இப்ப இந்த திருவடியோட கூடியிருக்கிற சேவை கையில் பிடித்திருக்கிற திருவாழி திருச்சங்கு இத்தோட கர்ப்பகிரகத்தில் எப்படி இருக்காருன்னு சேவிப்போம் இந்த ஊர்ல ஒரு வியப்பான செய்தி பெருமாள் தன் கைகளில் இருக்கிற சங்க சக்கரத்தை மாற்றி பிடித்துள்ளார் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இல்லை வலக்கையிலே சங்கம் இடக்கையிலே ஆழி இதற்கு ரெண்டு காரணங்கள் சொல்லுகிறார்கள் நாம் மகாபலி இடத்திலே பெற்றுட்டோம் உலகத்தை தாவி அளந்தோம் இழந்த ராஜ்யம் மீட்டாகிவிட்டது என்று பெருமானுக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தோற்ற தன் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தை வாயிலே வைத்து ஊதினான் இடது கையாலே ஊதுவர்களா மாற்றி வைத்து கொண்டு வலது கையாலே தானே ஊத வேண்டும் அதற்காகவே வலக்கையிலே சங்கத்தை பிடித்தான் இன்னொன்னு சங்கம் சிறிது தாழ்ந்தும் சக்கரம் சிறிது உயர்ந்தும் இருக்கிறது சாதாரணமாக இப்படி போறோம் இல்லையோ ஊதனம்னா கீழ் வைத்து தானே ஊத வேண்டும் அதற்கு தக்கா போலே வச்சுருக்கார் மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தோடே யாராறு துஷ்டர்களை கொல்ல வேண்டுமோ கொன்று முடித்தாகிவிட்டது இதெல்லாம் அதுக்கு பிற்பாடு மிருகண்டு மகர்ஷியினுடைய பிரார்த்தனையோ இல்லையோ அன்றைக்கு நடந்ததை திரும்பத்தானே பெருமாள் இன்னைக்கு காட்சி கொடுக்கிறார் ஆகையால் இனி வலக்கையிலே சக்கரத்தை பிடித்து கொண்டு யாரையும் கொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஆழ்வார்களை பிறப்பித்து இனி ஞானப்பாலை ஊட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஞானத்துக்கே இருப்பிடமான சங்கத்தாழ்வானை வலக்கையிலே பிடித்து நம் எல்லாருக்கும் அருள் பாதிக்கலான் மயர்வ முடினன் என்ன நம்மாழ்வார் சாதித்தாரோ இல்லையோ அந்த மதிநலத்தை கொடுப்பதற்குத்தான் வழக்கையிலே சங்கமேந்தி உள்ளான பெருமான் ரொம்ப ஆச்சரியமான சேவை ஆக திருவிக்கிரமனை சேவிக்கும் போது அருகில ஆறார் இருக்கார்கள்னு சேர்த்து பார்ப்போம் பெருமானுடைய கீழ் வைத்திருக்கிற திருவடியிலே அதற்கு அருகாமையிலே சிலர் இருக்கிறார்கள் வலது திருவடி அதற்கு அருகாமையில் சிலர் இருக்கிறார்கள் இந்த திவதேசத்தில் வலது திருவடி தான் மேல் நோக்கி போகியுள்ளது அதற்கு கீழ் முதலில் மகாபலி சக்கரவர்த்தி உள்ளார் அருகிலே பிரகலாதன் சேவை சாதிக்கிறார் பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி அதையும் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் பிரகலாதனுக்கு அருகில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் இவரெல்லாம் வலப்பக்கத்திலே இடப்பக்கத்துக்கு போனால் மகாபலியினுடைய குமாரன் நமுச்சி முதலில் இருக்கிறான் அருகார் போலே சுக்கராச்சாரியர் அவர் தடுத்து அவர் கண் போகித்தானே தீர்த்தம் வெளியே வந்தது அந்த சுக்கராச்சாரியர் இருக்கிறார் இவனை நேரே கண்ட மார்க்கண்டையரும் அவருடைய தர்ம பத்னியும் அருகருகிலே இருக்கிறார்கள் இதெல்லாம் புராண காலத்து சரித்திரம் மிருகண்டு மகர்ஷியினுடைய சரித்திரம் இது தவிர முதலாழ்வார்கள் மூணு பேரும் இந்த பெருவானுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை இவர் ஒருத்தர் தான் திருவோணத்திலே பிறந்தாரா திருவோணத்திலேயே பிறந்து ஆழ்வார்கள் பதின்பெரும் மேலே பாடும்படியாக ஏற்படுத்தினவர் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பொய்கை பூதம் பேய் மூவரும் சேர்ந்து இந்த திருத்தலத்திலே தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதல் பிரபந்தமான முதல் திருவந்தாதியை பாடுவதற்கே தொடங்கினார்கள் ஆக திருவிக்ரம பெருமான் மூலமூர்த்தியை சேவித்துக் கொண்டோம் அதே சமயத்தில் இவர் இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்காரே எவ்வளவு சின்னத்திலேருந்து எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கார் அதை பத்தி தான் நாம் இப்போ முப்பத்தொம்பதாவது ஸ்லோகம் பத்தாவது அத்தியாயம் அந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறதே நான் உலகத்துக்கே பீஜமாக இருக்கிறேன் பீஜம்னா வெதை ஒரு சிறு வெதையிலேருந்து நடுநடுன்னு பெருமாள் வளர்ந்தார் அல்லவா அந்த சிறுவதையும் இப்போ நாம் சேவிக்க போகிறோம் வாமனமூர்த்தி சன்னிதானத்துக்கு பின்னேயே எழுந்தருளி உள்ளார் அழகிய சிறு உருவம் வலக்கையிலே கொம்பு பிடித்து கொண்டு எடக்கையிலே குடை பிடித்து கொண்டு வாமனமூர்த்தி சிறந்த பிரம்மச்சாரி நல்ல தேஜஸ் படைத்த பிரம்மச்சாரி அவர் தான் பெருசாக வளர்ந்தாராம் கம்பநாடர் தெரிவித்தார் நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கு ஒரு ஆலமர் வித்தின் அருங்குரலானான் நீல நிறத்தொரு நெடுந்தகை திருவிக்கிரம பெருமான்தான் தான் எப்பவுமே அவர் அவர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் ஒரு ஆலமரம் இவ்வளவு பெருசா பத்தாயிரம் பேருக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு வளர்றதுன்னா அதுவும் சின்ன ஆலம் விதையில இருந்து தானே வந்தது அப்ப விதை எல்லாவற்றுக்கும் காரணம்னு தெரிந்து கொள்கிறோம் பகவானும் இந்த ஸ்லோகத்துல அதுதான் தெரிவிக்கிறார் எச்சாபி சர்வூத்தி பீஜம் துனி வித வினா மையூத்தராச்சரம் முப்பத்தொம்பதாவது ஸ்லோக்கம் எச்சாப்பூத்தி பீஜம் தர்ஜுன சர்வூத்தி பீஜம் எத் உலகத்திலே உள்ள ஜீவராசிகள் அத்தனைக்கும் பொருட்கள் அத்தனைக்கும் சர்வூத்தி பீஜம் விதையது எதெல்லாம் லோக்கத்தில் இருக்கின்றனவோ அப்போ உலகப் பொருள்களுக்கெல்லாம் எவை எவை பீஜமாக சொல்லப்படுகின்றனமோ தகம் அர்ஜுனா அந்த பீஜமெல்லாம் நானே அப்படின்னு என்ன சொல்றாருனா இப்போ வர்க்கம் வர்க்கமாக எடுத்துப்போம் நம்ம நிறைய துணி நெய்கிறோம் வேட்டி புடவை கைக்குட்டை துண்டு என்னென்னமோ அதெல்லாத்துக்கும் எது பருத்தி கொட்டை பீஜம் அதை கொண்டு தானே பருத்தி எடுக்கிறோம் மேற்கொண்டு நெஞ்சுக்கிறோம் அடுத்தது மோதிரம் போட்டுக்கிறோம் சங்கிலி போட்டுக்கிறோம் ஒட்டியானம் போட்டுக்கிறோம் நெக்லஸ் போட்டுக்கிறோம் இதெல்லாம் தங்கத்தினால செய்யப்பட்டதா இது இத்தனைக்கு எது பீஜம் தங்கம் ஸ்வரணம் தான் காரணம் அடுத்து எத்தனையோ இரும்புனால பல சாமான்கள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையோ அதத்தனைக்கு எது பீஜம் இரும்புங்கிற தாதுதான் பீஜம் அப்ப இரும்பு பலதுக்கு காரணம் மரம் பலதுக்கு காரணம் பருத்தி பலதுக்கு காரணம் தங்கம் பலதுக்கு காரணம் இப்படி லோகத்துல காரணம் காரணம் காரணம்னு பல பொருட்கள் இருக்கின்றனவே அந்த காரணப் பொருட்கள் அத்தனை நான் தான் அர்ஜுனா அவையவை காரணமாக இருக்கும் நினைக்காதே இந்த காரணங்களுக்கெல்லாம் நான் காரணம்னு பெருமாள் சொல்லுகிறார் எச்சாபி சர்வபூதானி பீஜம் எல்லா பூதங்களுக்கும் எது பீஜமோ தாகம் அதுதான் நான் அர்ஜுனா இந்த உண்மையை புரிந்துகொள் அப்ப பெருமாள் தான் காரணம் ஆயிடுது அவர் தான் வெதேன்னு ஆயிடுது அப்ப காரணத்தை தெரிந்து கொண்டால் காரிய பொருட்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டதாகும் அல்லவா இதை சாந்தோக்கிய உபனிஷத்தில் உத்தாலகருங்கிற தகப்பனார் ஸ்வேதகேதுங்கிற பிள்ளைக்கு தெரிவிக்கிறார் யதா ஏகேன மிருப்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத் எப்படி ஒரு மண்ணை தெரிந்து கொண்டால் மண்ணால ஆக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் தெரிந்து கொள்ளுகிறோமோ அத பிரம்மங்கிற காரணத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய காரியமா இருக்கிற உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கலாம் கண்ணன் இந்த இடத்துல இப்ப எதுக்காக சொல்றாருன்னா கீழேந்தர்ஜுனா ஆதித்தியர்களுக்குள்ளே நான் விஷ்ணு ருத்ரர்களுக்குள்ளே நான் சங்கரன் வேதங்களுக்குள்ளே நான் சாமவேதம் மாசங்களுக்குள்ளே முருகிழி மாசம் பலது சொன்னேன் அல்லவா அப்படி 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 எத்தனை காரிய பொருட்கள் இருக்குமோ அத்தனைக்கும் காரணம் நான் தான் உலகத்தில் எதெல்லாம் காரணம் விதை என்று சொல்லப்படுமோ அத்தனைக்கும் காரணம் நான் தான் ஆக காரணத்தை தெரிந்து கொண்டு விட்டால் காரிய பொருட்கள் அத்தனையும் அறிந்ததாகும் இது எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் விதையாட்டம் வாமனமூர்த்தி சிறு வடிவத்தை கிடுகிடுன்னு வளர்ந்தார் திருவிக்ரமமூர்த்தியாக அது காரியம் இது காரணம்னு வச்சுக்க வேண்டியதுதான் சிறு விதையை அறிந்து கொண்டால் பெரியத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லையோ ஓங்கி உலகள்தந்த உத்தவனையே திருவுள்ளத்திலே கொண்டு இந்த ஸ்லோகத்தை கண்ணன் பண்ணியிருக்கலாம் இனி ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதிக்கு போவோம் ந ததஸ்தி வினா யது சியாது மயா பூதன் சராச்சரம் பூதம் சராச்சரம் பூதம் சர அசைவன அச்சர அசயாதன சராச்சரம் பூதம் அசைவன அசையாதன ஆகியவற்றோட கூடியிருக்கிற ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சராச்சரம் பூதம் மயாவினா யத் சியாது மயாவினா என்னிடத்திலிருந்து பிரிந்ததாய் என்னிடத்திலிருந்து வேறுபட்டிருப்பராய் யது சியாது யாதொன்று உண்டோன்னு ஆராய்ந்து பார்த்தால் ந ததஸ்தி அதை போல ஒரு பொருளே கிடையாது அர்ஜுனா என்னை விட்டு பிரிந்திருப்பதாய் என்னை அந்தரியாமியாக கொள்ளாததாய் என்னாலே ஆணைக்கு உட்படுத்தப்படாததாய் ஏதேனும் ஒரு பொருளுண்டான்னு யோசித்து பார்த்தால் ந ததஸ்தி ந ததஸ்தி அப்படி ஒரு பொருளே இல்லை எப்படிப்பட்ட பொருள் மயாவினா யத் சியாது என்னிடத்திலிருந்து பிரிந்ததாய் என்னை அந்தராத்மாவாக கொள்ளாததாய் ஏதேனும் பொருள் இருக்குமோன்னு பார்த்தால் அப்படி ஒரு பொருள் காணப்படவில்லை அப்ப உலகம் முழுக்க ஆத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இது அப்படியே உபனிஷத் வாக்கியம் உலகம் முழுக்க பெருமானை அந்தராத்மாவாய் தங்களுக்குள்ளே உறைபவனாக கொண்டிருக்கும் எல்லா விடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு சொல்லுகிறோம் இல்லையோ எங்கு நிறைந்தவன் எம்பெருமான் நமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தூணுக்குள்ளும் துரும்புக்குள்ளும் எதற்குள்ளும் அப்ப அத்தனை செல்வமும் அவனுடைய சொத்துத்தான் ஆகையால் என்ன பிரிந்து என்னை அந்தராத்மாவாக கொள்ளாத எந்த வஸ்துமே லோகத்தில் கிடையாது இதனாலதான் எல்லாரையும் சமமா பார்க்கணும் சமமா பார்க்கணும்னு சொல்றோம் என்னை எல்லாருக்குள்ளும் ஒத்தர் தான் இருக்கார்னு தெரிந்த பிற்பாடு நாம் எப்படி பாகுபாடு பார்க்கலாம் இன்னொத்த இடத்துல சண்டே பூசல் சண்டை இதெல்லாம் வரவே கூடாது அல்லவா என்ன பெருமானே நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத ரொம்ப ஆச்சரியமா இத்தாலே தெரிவித்தார் இது முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் இத்தோடே நாம் இருபத்தோராவது ஸ்லோகத்திலே இருந்துன்னு பார்த்துன்னு வந்திருக்க முல்லியும் இந்தந்த வர்க்கத்துக்குள் நான் என்னென்னதாக இருக்கிறேன்னு பகவான் சொன்னது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் இன்னும் மேலும் சில விளக்கங்கள் அதிலே உள்ளன இன்னும் ஒண்ணு நாம பார்க்கல இந்த விவேசத்தே பெருமைன்னா முதலாழ்வார்களாலே அந்த சரித்திரம் என்னங்கிறதையும் மேலே நாற்பதாவது ஸ்லோகத்தின் பொருளையும் பார்ப்போம்